கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை பொறியாளர்கள் சங்கத்தின் மண்டல கூட்டம் நடைபெற்றது கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கோவை மண்டல கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த துறையினை மறுசீரமைப்பு செய்வது என்ற கோரிக்கையை முன்வைத்து செயல்பட்டு வருகின்றது இந்த கருத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசிற்கு மீண்டும் வலியுறுத்தினர் கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் பொழுது உதவி பொறியாளருக்கு வழங்கிய சம்பளம் பின்னால் வந்த ஆட்சியாளர்களால் குறைக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி வழங்கிய அதே சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இத்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த திருப்பூர் மற்றும் கோவையில் உள்ள பொறியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் தீபக் கூறும் பொது பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வழிகாட்டுதலின் பேரில் தங்களது சங்கம் இயங்கி வருகின்றது எங்களது சங்கத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டு உள்ளது இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைத்து உள்ளதாகவும் மேலும் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு உள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் பசுமை வழி சாலைகளை கொண்டுவர நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் மேலும் கண்காணிப்பு பொறியாளர் பதவிக்கும் கோட்ட பொறியாளர் பதவிக்கும் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் காலியாக இருந்தது தற்பொழுது அதற்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டு உள்ளது அதற்கும் அரசுக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை பொறியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் தீபக் தலைவர் கண்ணன் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் செயற்குழு உறுப்பினர்கள் மணிவண்ணன் மற்றும் அழகர் சாமி என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் சிறிய பேரில் அடிப்படையில் எங்கள் துறை மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்று அவரை தலைமை தாங்கி நடை நடைபெற்று நடைபெற்று வருகிறது அவரின் தலைமையில் நடைபெற்று வருகிறது அந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கி தமிழகத்தில் இன்று சாலை விபத்துக்கள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை ஒட்டி ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் அண்மையில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழகமெங்கும் பழ பசுமையான சாலைகளை கொண்டு வருவதற்காக நெடுஞ்சாலைத்துறை மூலம் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது இவை அவை அனைத்துக்கும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் சங்கம் சார்பாக எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அண்மையில் கண்காணிப்பு பொறியாளர் பதவி உயர்வு கோட்டப் பொறியாளர் பதவி உயர்வு இவை அனைத்தும் நீண்டகாலமாக காலியாக இருந்தது பதவி உயர்வுகள் வழி வழங்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன அதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோயம்புத்தூர் ரீஜனல் மண்டல கூட்டம் நடைபெறுவது நோக்கம் என்னவென்றால் துறையினை மறுசீரமைப்பது என்பது எங்களின் நீண்ட நாள் கோரிக்கை துறை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை எங்கள் சங்கம் ஒரு ப பதினைந்து ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மேலும் வலி வலியுறுத்துவது என்று முடிவெடுத்துள்ளோம் அது மட்டுமல்ல கலைஞர் அவர்கள் உதவி பொறியாளருக்கு வழங்கிய சம்பளம் பிற்காலத்தில் குறைக்கப்பட்டது அவர் வழங்கிய அதே சம்பளம் மீண்டும் அதன் அடிப்படையில் ஏழாவது ஊதியக்குழு வழங்கப்பட வேண்டும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்த விரும்புகிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் வட்டத்தில் உள்ள பொறியாளர்களை கௌரவித்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதும் இக்கூட்டத்தின் நோக்கமாகும் நன்றி வணக்கம்